எல்லாத்துக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு பெட்டாலஜி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, அது ரொம்ப பெருசு. ஸோ நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதை பற்றி எல்லாம் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ நான் மீன் போட்டு அனுப்பியிருப்பேன்ல, ஸோ அதை நீங்கள் அவுட் டு ஷிப்பிங்னு ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இல்லை நான் அனுப்பி விட்டுருப்பேன். ஸோ அதை பற்றின கதை தான் இது. ஸோ அந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் டேப்லாம் பிச்சு போட்டேன், ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு நான் இப்போ வரைக்கும் பார்க்கல கைஸ். நான் டேப்லாம் நான் பிச்சு போட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக தெரியும், நல்லா சுற்றி கட்டி பண்ணியிருப்பாங்க அந்த பேக்கிங்கில். ஸோ அதை நான் காட்டலை, ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது, வீடியோ லென்த்தாக போகும். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த கதையை சேர்த்து சொல்கிறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த மீன் நான் அவன் அனுப்பி விட்டோம்ல, அது செத்து போச்சு. அந்த செல்லர்கிட்ட போய் சேர்ந்தானே அது செத்து போச்சு. நான் அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது நிஜமாலுமே செத்து போச்சு. ஸோ அது ஆக்சுவலி 2-in-1 அன்பாக்ஸிங். நான் ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணல, 2 ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அவர்கிட்ட போனால் செத்து போச்சு. ஸோ நான் ஒழுங்காக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபிஷ்ஷு. இந்த பாருங்கள் ஃபிஷ் வந்துருச்சு, சூப்பர். இதுதான் ஃபிஷ்ஷு பாருங்கள். ஸோ எஸ் ஓரத்துக்கு போயிடுச்சு, ரொம்ப பயந்துருச்சு போல். ஸோ நம்ம இடத்துக்கு ஆக்ரிமெண்ட் ஆனால் நல்லாயிரும். ஸோ பார்த்துருப்பீங்க ஃபிஷ்ஷும் இதுவும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிமியா எக்ஸு. ஸோ இது வந்து அந்த செல்லர்கிட்ட நான் கேட்டு வாங்கினேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வென் ஒரு பிராண்டு, அதில் வாங்கினது 100 கிராம்ஸு, ஒன்று 50 கிராம் பேக்கெட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் ஃபிஷ்ஷு. ஸோ நான் இதோட கதையை இப்போவே சொல்லிடுறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு பேர் வாங்கினேன்ல, இந்த ஏலியன் ப்ளூ பேர் அன்பாக்சிங் வீடியோன்னு ஒன்று சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை போய் பாருங்கள். அதில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, ஃபீமேல் நல்லா வந்துடுச்சு. அதில் அந்த ஏலியன் ப்ளூ வைல்டு பிட்டா பேரு ஃபீமேல் நல்லா இருந்துச்சு. மேல் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு பிரச்சனைனால, எப்படி சொல்கிறது, ஒரு இந்த ஏதோ ஷிப்பிங்கில் அதுக்கு ஒரு பிரச்சனை போல். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுனே வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதுக்கு உட முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் போயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து தான் பார்த்தோம், அது எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட நீ திருப்பி அனுப்பி விட்டுரு, நான் அதை வச்சு இங்கே கண்டிஷன் பண்ணி பார்த்துக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் உனக்கு இன்னொரு ஒரு மேல் அனுப்பி விட்றேன்னு. சேர்னு அனுப்பி விட்டேன், அதை ஒரு வீடியோவை போட்டால் நல்லாயிருக்கணும், உங்களுக்கு வீடியோவை போட்டேன், பார்த்தா அது செத்து போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்துச்சு, எனக்கு தெரியும் செத்து போகணும்னு. ஸோ அனுப்பி விட்டேன் அவங்க கேட்டாங்கன்னு. ஸோ ஆனால் இதே நீங்கள் நல்ல ஃபிஷ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒழுங்காக தான் போகும். இது ரொம்ப உட முடியாமல் இருந்தனால சரி செத்து போச்சு. நான் பயந்துட்டேன், போச்சு மீ மேல் தான் இருக்குது, திருப்பி காசு போட்டு தான் அவங்க மேலே அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இன்னொரு மேலே அனுப்பி வரேன் அனுப்பி விட்டார். சரி அப்படியே சேர்த்து இதையும் ஆர்டர் போட்டேன், அவர் ரெண்டு ஷிப்பிங் சார்ஜ் கூட வாங்கலை. ஸோ அதான் அதோட கதை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செல்லரை சத்தியமாக நான் வரையும் பார்த்ததே இல்லை. எந்த செல்லருமே ஆக்சுவலி நான் பேக்கெட் நீங்கள் வந்து பார்சலுக்குள்ளே செத்து போச்சுன்னா தான் நான் பொறுப்பு, வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் செத்து போச்சோ அடுத்த நாள் உடம்பு முடியாமல் இருக்கோ அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த செல்லர் ஒரு வாரம் என்கிட்ட இருந்தும் உடம்பு முடியாமல் வந்து திருப்பி அவர்கிட்ட அனுப்பிட்டு செத்து போச்சு, திருப்பி எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் இன்னொரு மேல் அனுப்புகிறாரு. ஸோ அந்த அவர் சொன்னபடி பார்த்தா இந்த அதை விட குட் குவாலிட்டி மேலாம். ஸோ கண்டிப்பாக நான் அதை ப்ரீட் பண்ணுவேன், ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வரும், வைல்டு விட்ட கேர் வீடியோ நான் போடுறேன். இப்போதைக்கு என்னோடய ஃபீமேலே நான் உங்களுக்கு நெட்டில் பிடிச்சி காட்டுறேன். இதுக்கு நான் ஒரு டேங்கே வச்சாச்சு, அந்த சிமெண்ட் தொட்டி கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு ஒன்றில். ஸோ அதனால் நான் இதுக்கு ஒரு டேங்கே வச்சுட்டேன், 2 feet tank. ஸோ அதை நான் காட்டுறேன். இந்த செல்லரோட காண்டாக்ட் நம்பர் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, நான் அவருக்குன்னு தனி வீடியோவே போடுறேன், அவர்கிட்ட வீடியோஸ் கேட்டுருங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போதைக்கு இதோட பொட்டென்ஷியல் உங்களுக்கு தெரியாது, நல்லா ஆக்ளமேட் ஆனால் தான் தெரியும். ஸோ நான் இதை பற்றியும் ரிவ்யூவும் ஹேச்சரி செய்கிற வீடியோவும் போடுறேன். ஹேச்சரி வந்து பொதுவாகவே எப்போவுமே ஒரு சாதாரண ஒரு டப்பாவை கட் பண்ணி அதுக்குள்ளே சால்ட்டை போட்டு தண்ணியை போட்டு ஹேச் மோட்டரை ஓட விட்ருவேன், அதான் என்னோடய ஹேச்சரி. சரி வீடியோ பண்ணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஹேச்சரி யோசிச்சிருக்கேன், அது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வாங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இதான் நான் அதுக்கு செட் பண்ண ஒரு டேங்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 10 பாதாம் மேலே போட்டேன். தண்ணி நான் ரொம்பலாம் ஒன்று ஃபில் பண்ணல, பீட்டர்ஸ்க்கு ஹைட்லாம் ஒன்று தேவைப்படாது. ஸோ அதனால் தண்ணி நான் அளவாக தான் வச்சுருக்கேன். நான் 10 பாதாம் மேலே போட்டேன், நிறையா பாதாம் மேலே பார்க்க நல்லா இல்லை.
ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன். டேனல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன். சும்மா ஒன்றே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே கொட்டாங்குச்சி அழகுக்காக போட்டு வச்சுருக்கேன். இப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா நிறையா பிளான்ட்ஸ் போட்டு ஜெயண்ட் டக்வீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறோன்னா அப்படியே நம்ம ஃப்ளோட் பண்ணி விட்டுருலாம். ஸோ ஃப்ளோட் இப்போ நல்லா ரொம்ப நேரம் ஃப்ளோட் ஆகட்டும். இது ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாதவரை தான் தெரியுது எனக்கு. ஸோ அப்போ லைட்டாக கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தான் கலர் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கலர் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ நான் திறந்து விடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வெயிட் பண்ணுவோம், ஒரு 45 minutes வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஆக்லமேட் ஆகட்டும். ஆக்லமேஷன் பற்றி தெரிலன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டேக்ஸ் செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஆக்லமேட் ஆகிற கேப்பில் போய் ஃபீமேலை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதாங்க கைஸ் நம்மளோட ஃபீமேலோட அந்த டேங்க்கு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபீமேல் அங்கே இருக்கும். ஸோ நான் நெட்லேயே உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஃபீமேலே ரொம்ப நல்ல கலர்ஸுங்க நிஜமாகவே. ஃபீமேலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி, நல்ல கிரேடு. ஸோ ஃபீமேலை பாருங்கள். இது கொஞ்சம் சைஸ் சின்னது, இப்போ நல்லா ப்ரீட் பண்ண முடியாது. அதான் நான் ரெண்டத்தையும் நல்லா க்ரூம் பண்ணுறேன். இப்படியும் 1 month கழித்து தான் ப்ரீட் பண்ண முடியணும். அப்புறம் நல்லா கண்டிஷனிங் பண்ணணும். ஸோ 1 month கழித்து நான் ப்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வைல்டு பீட்டா கேர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ போன விட்டு அந்த பிரச்சனை வந்தனால தான் என்னால் வயலில் விட்டால் கேர் வீடியோ போட முடில. பாருங்கள் நல்ல கலர். இப்போ வரைக்கும் நான் அதுக்கு பெட் வாம்ஸ் தான் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடுது அதுவே. அப்பப்போ மஸ்கிட்டோ லார்வா ப்ரான் பல்லட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம விட்டுறோம். ஸோ நான் வயலில் விட்டால் மட்டும் எப்போவுமே பாதாம் அந்த ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் வைக்க மாட்டேன். ஸோ அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த என்விரான்மெண்ட். இப்போ தான் க்ளீன் பண்ணேன் ரீசெண்டாக. ஸோ ஃபீமேலை பார்த்துருப்பீங்க, அடுத்து மேலே விட்டுருவோம். ஸோ ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மேலே ரிலீஸ் பண்ணிடலாம் பேக் அண்ட் பேக் பண்ணிக்கிட்டு. ஓரளவு கலர் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வயலில் போய்ட்டு ஆக்லமேட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே விட்டுட்டோம். ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே என்னால் ஒழுங்காக அந்த விஷயங்களை காட்ட முடியல. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க விட்டோடனே ஒரு பக்கமாக சாயும், பக்கமாக இப்போ படுக்கும், இப்படி இந்த மாதிரி படுத்துட்டு ரொம்ப செகில படபடன்னு அடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை நினைப்பீங்க. ஸோ வயலில் பீட்டஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷைங்க. நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப ஷை, பயந்த ஒரு பீட்டா. ஸோ அதனால் நம்ம டக்குன்னு நம்மக்கிட்ட வந்து வேறு இடத்துலேருந்து இந்த வந்தோடனே ஒரு 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ 2 நாள் ஃபீடே எடுக்காதுன்னு வைங்களேன், 2 நாள் கழித்து தான் ஃபீடே எடுக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஈஸியாக ஆக்டிவ் ஆயிரும். கொஞ்சம் ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மாதிரி ஒரு கிளியரான டேங்க்கில் வைங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டக்குன்னு பழகும். ஸோ வயலில் போய்ட்டால் கேர் வீடு நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். வயலில் பீட்டை வந்து நார்மல் பீட்டாவை தவிர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டேங்க் செட்டப்பை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நல்ல கலர் இருக்குது, என்னால் ஒழுங்காக காட்ட முடியல, ஏன்னா அந்த டேங்க் கொஞ்சம் வெளியே அழுக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.